பகுதி 99 நல்ல தூக்கமும் சத்துணவும் தேவையான தண்ணீரும் மிகவும் அவசியம். என் அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்களோடு சில நிமிடங்கள் பாரதியாருடைய இரண்டு வரிகள் நினைவுக்கு வருகின்றன. கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கினால் கைகொட்டி சிரியாரோ. அதாவது நம்ம ரெண்டு கண்ணையும் வித்துட்டு ஒரு அழகான பெயிண்டிங் வாங்கினா கைகொட்டி சிரிக்க மாட்டாங்களா? அந்த பெயிண்டிங்கை பார்க்கறதுக்கு கண்ணு வேணுமா வேணாமா? அதே போல தான் நம்ம குழந்தைகள் நாளைக்கு நல்ல ஒரு நிலைக்கு வரணும்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போது இருக்கும் போட்டி மிகுந்த காலகட்டத்தில் மாணவர்கள் அதிகம் படிக்கணும்னு விரும்புகிறாங்க. அது தப்பு கிடையாது. பல மணி நேரங்கள் உழைக்கணும், அதுவும் தப்பு கிடையாது. 10ஆம் வகுப்பில் தொடங்கக்கூடிய ஒரு வேகம் கல்லூரி படிப்பு வரையில் நீடிக்கும். இந்த வேகத்துக்கு நம்ம குழந்தைகளை உடல் ரீதியாகவும் தயார் செய்யணும், மன ரீதியாகவும் நம்ம தயார் செய்யணும். ஆனால் ஆரோக்கியமான உடல் தானாக வந்துடுறது. ஒரு கிரிக்கெட் ஆட்டக்காரரோ டென்னிஸ் ஆட்டக்காரரோ பார்த்தீங்களான்னா தங்களுடைய உடல் கட்டை எவ்வளவு ஜாக்கிரதையாக வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம குழந்தைய ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக அவங்கள ஸ்பெஷலாக ஜிம்முக்கெல்லாம் அனுப்ப வேணாம். ரெண்டு முக்கியமான விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று, போதுமான அளவு தூக்கம். இரண்டாவது, சத்தான உணவு. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். பல பள்ளிக்கூடங்களில் அதுவும் உயர் வகுப்புகள்னு வரும்பொழுது குழந்தைகள் தூங்கிட்டு நம்ம பார்க்குறோம். காரணம் என்னென்னா ராத்திரி ரொம்ப நேரம் படிக்கிறது காரணமாக இருக்கலாம், அல்லது பள்ளி வகுப்பு தவிர டியூஷன் போகிறது, கோச்சிங் சென்டர் போகிறது, இதன் காரணமாக அலுப்பாகவும் இருக்கலாம். நம்ம தூங்கும் பொழுது நம்ம உடலில் பல முக்கியமான நிகழ்வுகளை நடக்குதுங்க. நம்ம தூக்கத்தை 4 பாகங்களாக நம்ம பிரிக்கலாம். தூங்க முற்படும் பொழுது 1 பாகம், நன்றாக தூங்கும் பொழுது மொத்தம் 2 பாகம். நாம் முழுமையாக தூங்கி விழிப்பதற்கு முன்பு அரை தூக்கமாக இருக்கு பாருங்க, அது 4வது பாகம். இந்த 4வது பாகம் என்பது ஒரு முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் நாம் இறந்து போனது நிலைக்கு சமம். இந்த நிலையில் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரி சுரப்பி நமது தேய்ந்து போன பாகங்கள் எல்லாம் வலுவுற்றதாக செய்கிறது. இந்த நிலை நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு நிலை. இந்த நிலையில தான் தேஞ்சி போன திசுக்கள் எல்லாம் மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வரப்படுகின்றன. அது மட்டுமல்ல, நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி அதாவது இம்யூன் சிஸ்டம் மராமத்து செய்யப்படுகிறது, மெயின்டைன் பண்ணப்படுகிறது. இந்த நிலையில தான் நமக்கு கனவு வருது, ட்ரீம். இது ஆங்கிலத்தில் REM ஸ்டேட் என்று சொல்வார்கள். இந்த நிலையில் நம்முடைய நினைவாற்றலுக்கான பல மாற்றங்கள் நமக்குள்ளே ஏற்படுகின்றன. நம்ம பகலில் படிக்கிற பல படிப்புகள் இந்த நேரத்தில் தான் நம்முடைய நிரந்தரமான நினைவில், தட் இஸ் பர்மனன்ட் மெமரியில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு டேப் ரிகார்டர் எப்படி ஒரு பாடலை மீண்டும் மீண்டும் ஓட வைக்கிறதோ அதே போல் நமது மூளையில் உள்ள ஹிப்போ கேம்பஸ் என்ற ஒரு பகுதி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கும். அதாவது இந்த நிலையில் தான் நம்ம குழந்தைகள் விழித்திருக்கும் போது படிக்கிறாங்க பாருங்க, அந்த பாடங்களை அவர்களையும் அறியாமல் அசை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் டே டைம் ஃபுல்லாக படிக்கணும், விளையாடணும், ராத்திரி ஃபுல்லாக நல்லா தூங்கணும். தூக்கத்தை பற்றி பார்த்தாச்சா? அப்புறம் சாப்பாட்டை பற்றி, நம்ம குழந்தைகள் சாப்பிட்றாங்களா இல்லையா என்பதை பல நாட்கள் பட்டிமன்றமே நம்ம நடத்தலாம். இன்றைக்கு பல குழந்தைகள் சாப்பிடுகிறார்கள் என்பதை சொல்வதை விட குறிக்கிறார்கள் என்று தான் சொல்லணும். ஒரு விவசாயி போய் பாருங்களேன், நிறைய மகசூல் வேணும்னா நல்ல தழைச்சத்து உரச்சத்து எல்லாம் போடுவார். அப்படி செய்யாமல் வெறும் தண்ணியை மாத்திரம் எவ்வளவுதான் பாய்ச்சினாலும் நல்ல மகசூல் கிடைக்காது. குழந்தை வளர்ப்பும் அப்படி தான். மதியம் சாப்பாடு நேரத்தில் சில குழந்தைகளுடைய லஞ்ச் பாக்ஸை திறந்து பார்த்தா பல குழந்தைகள் வெறும் சாதம் மாத்திரம் கொண்டு வருவாங்க. வெறும் ரைஸில் அப்படி என்ன சத்து இருக்கும்? நல்ல மூளை வளர்ச்சிக்கு ஆரோக்கியமான சத்துணவு தேவை. ஆரோக்கியமான மூளை இருந்தால் தான் படிப்பது நினைவில் நிற்கும். அப்போ தான் பல மணி நேரம் தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஸ்டாமினா கிடைக்கும். ஆரோக்கியமான மூளை வளர்ச்சிக்கு ப்ரோட்டீன்ஸ், அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், வெஜிடபிள்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், சுகர் போன்ற சத்துக்கள் கொண்ட உணவு தேவை. அது மட்டுமல்ல, போரான், செலினியம், வனேடியம், பொட்டாசியம் போன்ற மூலப்பொருட்களும் தேவை. இந்த சத்துக்கள் எல்லாம் எங்கே கிடைக்கும்?
கீரை வகை காய்கறி வகைகள் தான் கிடைக்கும். நல்ல பழங்கள், வீட்டில் கறந்த பசும்பால், தயிர், வெண்ணெய், நெய், கைக்குத்தல் அரிசி, கேழ்வரகு, கஞ்சி, அகத்திக்கீரை, முளைவிட்ட பயிர் போன்ற சத்தான உணவுகளை அன்றாட உணவாக நமது தாத்தாக்கள் பாட்டிகள் எவ்வளவோ சாப்பிட்டாங்க. அதனால தான் அவங்களாம் நம்மளை விட அதிக புத்திசாலித்தனமாக இருந்தாங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் லிஸ்ட் பண்ணுங்க. அதில் ஏதாவது நம்ம குழந்தைகள் இன்றைக்கு சாப்பிட்றாங்களா அப்படி நீங்களே செக் பண்ணுங்க. என்னத்தையோ அவசர அவசரமாக சாப்பிட வேண்டியது, நொறுக்கு தீனி அதாவது ஜங்க் ஃபுட்டு அதுதான் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஸோ முதல்ல தூக்கத்தை பற்றி சொன்னேன், அப்புறம் சாப்பாட்டை பற்றி சொன்னேன். இப்போ சாப்பாட்டோட தொடர்புடைய ஒரு விஷயம், தண்ணீர் குடிப்பது. தண்ணி நிறைய குடிக்கணும். குழந்தைகள் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் வேணும்னா ஒரு அடல்ட் 6 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும்னு சொல்கிறாங்க. குழந்தை அளவில் ஒரு 4 லிட்டர் தண்ணியாவது ஒரு நாளைக்கு குடிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதற்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருந்தால் நான் வறண்டு போடும்ன்ற நிலை வந்தால் தான் தண்ணி குடிப்போம். நம்ம குழந்தைகளை பற்றி கேட்கவே வேண்டாம். படிப்பதற்கு மூளை முக்கியம், மூளைக்கு தண்ணி முக்கியம். ஏனென்றால் மூளை 80% வாட்டர். இந்த 3 அம்சங்களும் நம்ம குழந்தைகள்கிட்ட இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எப்படி நன்றாக பராமரிக்கப்படாத ஒரு வண்டியில் சாமான் ஏற்றினா ஒடிஞ்சு விழுந்துருமோ அதே நிலை தான் நம்ம குழந்தைகளுடைய படிப்புக்கு ஏற்படும். பாடத்திட்டத்தில் சேர்ந்து பயில ஏபிஎஸ் வித்யா மந்திர், திருவள்ளூர்.